வணக்கம் நேயர்களே, நம்ம தமிழ் வாசகன் சேனல்ல சோழர்களின் உண்மையான வரலாற்று பதிவுகளை பார்த்துட்டு வரோம். நம்ம சேனலுடைய கடந்த பதிவுகளில் சோழர் வரலாற்றில் கிமு 3 முற்பட்ட காலத்தில் தொடங்கி கிபி 13 வரை சோழர் வரலாற்றுடைய முன்னுரை பற்றியும், கிமு 3 முற்பட்ட காலத்தில் சோழ நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களை பற்றியும், கிமு 3 காலத்திலேயே மௌரிய படையை வென்று துரத்தி அடித்த சோழ மன்னன் இளஞ்சே சென்னியை பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவில் பசுவுக்கு நீதி வழங்க பெற்ற மகனையே தேர்காலிட்டு கொன்ற சோழ மன்னன் மனுநீதி சோழனை பற்றி பார்க்கலாம். கிமு 2 காலத்தில் சோழ நாட்டை திருவாரூரிலிருந்து ஆட்சி செய்த மன்னன் தான் மனுநீதி சோழன். இந்த மன்னன் ஒரு சிறந்த சிவபக்தர். மனுநீதி சோழ மன்னனை பற்றி சங்க இலக்கிய நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம் ஆகிய நூல்களில் குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிபி 11-12 வாழ்ந்த சயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், சேக்கிழார் போன்ற புலவர்கள் மனுநீதி சோழ மன்னனை பாராட்டி பாடல்கள் எழுதியிருக்காங்க. இந்த மனுநீதி சோழ மன்னனை பற்றி சங்க இலக்கியங்கள் இருக்கிற தகவல்களை பார்க்கலாம். மனுநீதி சோழ மன்னன் கிமு 2 காலத்தில் சோழ நாட்டை நீதி தவறாது ஆட்சி செஞ்சுட்டு வராரு. இந்த மன்னனுக்கு வீதிவிடங்கன் என்ற பெயர் கொண்ட ஒரே ஒரு ஒப்பற்ற மகன் இருந்தார். மனுநீதி சோழ மன்னனின் மகன் வீதிவிடங்கன் தான் அந்த நாட்டின் இளவரசன், அடுத்த அரசன். மனுநீதி சோழ மன்னனின் மகன் வீதிவிடங்கன் ஒரு நாள் கோவிலுக்கு தேரில் சென்றபோது தவறுதலாக ஒரு பசுங்கன்று மீது தேரை ஏற்றி கொன்னுறாரு. பசுங்கன்று தேர்காலில் அகப்பட்டு இருந்திருது. அந்த பசுங்கன்றின் தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியை தன் கொம்புகளால் அசைத்து அரசருக்கு தன் குறையை அறிவித்தது. மனுநீதி சோழ மன்னன் ஆட்சி காலத்தில் ஆராய்ச்சி மணி ஒன்று வச்சிருந்தாரு. அந்த ஆராய்ச்சி மணியை அடித்து தன் குறையை யார் சொன்னாலும் மனுநீதி சோழன் அந்த குறையை தீர்த்து வைப்பார். பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்ததை அறிந்த மனுநீதி சோழ மன்னன் என்ன நடந்தது என்பதை விசாரணை மூலம் தெரிந்து கொள்கிறாரு. அதன் பிறகு மனுநீதி சோழ மன்னன் தன் கன்றினை இழந்த தாய் பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக பசுங்கன்று இருந்த அதே இடத்திலேயே தான் பெற்ற ஒரே ஒரு மகன், சோழ நாட்டின் இளவரசன், அடுத்து சோழ நாட்டின் அரசனான வீதிவிடங்கனை தேரை ஏற்றி கொல்லணும்னு காவலர்களுக்கு ஆணையிடுறாரு. ஆனால் காவலர்கள் தயங்கியதனால மனுநீதி சோழ மன்னன் அவரே தேரை ஓட்டி தன் மகன் வீதிவிடங்கனை தேரேற்றி கொன்று தண்டனை வழங்கி பசுவிற்கு நீதி வழங்குகிறார். நீதிக்காக செய்தற்கரிய செயலை செய்த சோழ மன்னனை அரும்பெறற் புதல்வனி ஆயின் மடித்தோன்னு சிலப்பதிகாரமும், மகனை முறை செய்த மன்னவன் மணிமேகலையும் குறிக்கிறது. தவறு செய்துவிட்டால் பெற்ற மகனாக இருந்தாலும் தண்டனை கொடுத்து நீதி வழங்கிய மனுநீதி சோழ மன்னனால் தமிழர்களின் நீதி தவறாத ஆட்சி முறையை சங்க இலக்கியங்கள் இன்றளவும் வெளிப்படுத்துகிறது. இதுபோல அடுத்தடுத்த பதிவுகளில் சோழர் வரலாற்றின் முன்னுரை வீடியோவில் இருப்பது போல தொடர்ச்சியாக சோழர் வரலாற்று பதிவுகளை பார்க்கலாம். சோழர்களின் உண்மையான வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ள தமிழ் வாசகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.